நிறைய உதவி செஞ்சுக்கிறீங்க. அம்மா உங்களை தேடி வந்தவங்களை யாரும் நீங்கள் கைவிட்டதில்லை. அம்மா எங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறோம், இந்த நிலையில நிற்கிறேன்னா அது நீங்கள் போட்ட பிச்சமாக. என் மகள் படித்ததுக்கு நீங்கள் தாம்மா காரணம். இன்னைக்கு எங்கள் நிலைமையை நினச்சி பார்க்க முடியாத வசரத்தில் உங்கள் திருவழியில் நான் இருக்கிறோம்மா. என்றைக்கும் உங்கள் திருவாதத்தில் இருக்கிறதுக்கு உங்களுடைய அவ்வளோ ஆசீர்வாதம். அம்மா நீங்கள் பிறந்த நாள் 80வது இதுன்னு கோடான கோடி வருஷம் ஆரோக்கியமாகவும், அம்மா திருமதி அம்மாவும் நீங்களும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயுதோட பல கோடி வருஷம் உங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களை மாதிரி பஞ்ச பரதேசிக்கு பக்கத்துணையாக இருக்கணுமா. உங்கள் திருவடி இருக்கிற பாகியத்தை எனக்கு வரமா கொடுக்கணும். எப்போதும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் துணையாக இருந்து உங்களுடைய அருளை பொண்ணு விஷயத்தில் படிக்க வச்சதுலேருந்து, இன்னைக்கு இந்த இடத்துல வேலை வாங்கி கொடுத்ததுலேருந்து, இன்றைக்கி நான் புருஷனை இறந்து தனி மரமாக நிற்கக்குள்ள தாயாக இருந்து என்னை தாங்கி பிடிச்சி எங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிறாங்க. ஒன்று ரெண்டுன்னு இல்லை, நிறைய விஷயம் அம்மா அற்புதம் செஞ்சுக்கிறாங்க. எங்கள் மன்றத்தில் ஆடி போகிற அம்மாவாசைக்கு நான் கண் கலங்கி ரெண்டு பிள்ளைங்களை போட்டுன்னு படுத்துன்னு இருக்கக்குள்ள அம்மானு எனக்கு அவ்வளவா தெரியாத விஷயமா இருக்கக்குள்ள அம்மா சுயரூபத்தை காட்சி காட்டி எங்கள் மன்றத்தில் டெல்லியில் வந்து உக்காந்து என் பேர் சொல்லி அம்மா சாந்தி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள நான் நினச்சி கூட பார்க்கலாம். அம்மா கிரிகிடத்தோடு வந்து திண்ணியில் உட்காந்து என் பேர் சொல்லி கூப்பிடக்குள்ள என் உயிரே என்கிட்ட இல்லை, என் வாய் தான் குளிர்ச்சி அம்மா அம்மா அம்மானிக்குன்னு. அந்த நாள் நான் மறக்க முடியாத நாள். ஆடி போகிற அம்மாவாசை 10 வருஷத்துக்கு முன்னே நான் 2004 அம்மா கிட்ட வந்தேன். என் கஷ்டம் அப்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தீபார்த்தனை காட்டக்குள்ள அந்த தீபார்த்தனை நிறைய சித்து விளையாட்டுன்னு அம்மா ஓம் இலக்கில் குரு அம்மா கிட்ட இருக்கிற ஓம் இலக்கில் நிறைய அற்புதங்கள் நடத்துவா. அந்த தீபார்த்தனையே ஒரு மாதிரியாக அந்த விளக்கு ஜோதி எரியும். அப்புறம் திருவடியில் சுயம்புக்கு நேராக அம்மா நிறைய அற்புத தீபார்த்தனை காட்டினா சித்ரா பௌர்ணமிக்கு எங்கள் மன்றத்தில் மாம்பாடி மன்றம் டிபி 100 எங்கள் மன்றம் அந்த மன்றத்தில் தொண்டு செய்யணுக்குள்ள நிறைய அற்புதம் காட்டுவா. மாலை வளர்த்தி கொடுப்பா. நான் மாலத்தை நான் வேப்பட மேலே கட்டி போட்டு பண்ணுவேன். நான் விளக்கேற்றி வச்சுட்டு நான் வந்து பார்த்தா மராதனன் வரைக்கும் அந்த விளக்கு எரியும். அந்த மாதிரி அற்புத காட்சி நிறைய அம்மா பண்ணிக்கிறான். எங்கள் வீட்லேயே அம்மா நிறைய மாலை அற்புத காட்சியெலாம் நிற்கிறேன். இன்றைக்கி கஷ்டம்னு சொல்லி எங்கள் வீட்டுவே நான் கோயிலாக்கி அம்மா திருவடியில் போய் நின்றுனேன்னா அம்மா ஒவ்வொரு கண்ணும் பெருசு பெருசாக உருட்டி காட்டுவான். குரு அம்மா தான் எனக்கு உலகம் உயிராக இருப்பேன். அந்த குரு அம்மா இதில் என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அம்மா இன்றைக்கி தனியாக நின்று நான் இந்த கெடுக்கி நிற்கிறேன்னு கேட்டால் அந்த திருப்படத்துலேயே அம்மா திருவுருவத்தை காட்சி எனக்கு நிறைய தந்துக்கிறாள். அது சொல்லவே வாயால் சொல்கிறதுக்கே முடியாதுமா. அந்த அளவுக்கு அம்மா நிறைய அற்புதம் எங்களுக்கு பண்ணிக்கிறாள். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அம்மா அற்புதம் பண்ணிட்டு தான் வரா, பண்ணவும் போகிறாங்க. அம்மா அம்மா கோடான கோடி வருஷம் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோட அம்மா சேம்பரமாக செல்வாக்கா அம்மா குடும்பமும் நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும். நான் படிக்கல செய்யலம்மா எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனால் என் தாய் பங்காரம்மா கோடான கோடி வருஷம் திருமதி அம்மாவும் பங்காரம்மா குடும்பமும் நல்லா இருக்கணும். அம்மா அருகே எனக்கு கிடைக்கணும். ஓம் சக்தி பராசக்தி குருவே சக்தி.